உங்களுக்கு 2 மாசம் சம்பளம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து செலவு பண்ணிப்போம். அதே உங்க கம்பெனி 6 மாசத்துக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வேற ஜாப் தேடிப்போம். விவசாயிகளும் அப்படி நினைச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும் சார்? நமக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பள உயர்வு இல்லைன்னா ரோட்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஆனா விவசாயி மட்டும் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி லாபமே கிடைக்கலனாலும் மறுபடியும் அந்த விவசாயத்துல உழைச்சி கஷ்டப்பட்டு லாபமே இல்லாத அந்த விவசாயத்துல உயிரே வச்சிருப்பான். அப்படிப்பட்ட விவசாயி நாமளும் எப்படி சார் ஒன்னாவோம்? இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்களையே வேஷ்டி கட்டிட்டு நிலத்துல இறங்கி விவசாயம் பண்ண சொல்றீங்களா? விவசாயங்கிறது வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு நிலத்துல இறங்கிட்டா ஈஸி இல்ல. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் எர்த். சயின்டிஸ்டுக்கு புரியாத சயின்ஸ் சார் இது. அதை புரிஞ்சுக்க கூடியவன் விவசாயி ஒருத்தன் தான். அப்படிப்பட்ட விவசாயியோட தற்கொலையை கூட நம்மளால தடுக்க முடியாம போச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அது பேப்பர்ல வர ஜஸ்ட் நியூஸ் தானே. ஒரு விவசாயி செத்து போனா அதுல எவ்வளவு நஷ்டமாகும் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. விளைய வைக்கிறவன் செத்துக்கிட்டு இருக்கான், சாப்பிடுறவன் பிறந்துகிட்டே இருக்கான். அதனாலதான் மார்க்கெட்ல விலையோட சேர்த்து போலி மருந்துகளும் அதிகரிக்குது. இது இப்படியே போனா நீங்க சம்பாரிச்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கற சொத்து நாளைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் செலவு கூட பத்தாது சார். பூமியோட மதிப்பு அதிகரிக்குது, விவசாயியோட மதிப்பு குறையுது. பூமியில பில்டிங்கா கட்டி பணத்தை சேர்க்கிற நாம வருங்காலத்துல என்ன சாப்பிடுவோம்? அதனாலதான் எந்த விவசாயம் தான் மகனை விவசாயி ஆக்க நினைக்கல. நம்ம தலைமுறைக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியல. நம்ம அடுத்த தலைமுறைங்க விவசாயம்னா ஹிஸ்டரி புக்ஸ்ல தான் சார் பார்க்க வேண்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி விவசாயி தைரியமா வாழ்ந்தான், ஆனா இப்ப பயந்து கூனி குறுகி வாழறான். பயிர் வச்சா தண்ணி வருமா வராதாங்கிற பயம், தண்ணி இருந்தா விளைச்சல் கைக்கு வருமாங்கிற பயம், விளைச்சல் கைக்கு வந்தா அதை எப்படி காப்பாத்துவோம்ங்கிற பயம், அதே பயத்துல தான் விளைய வச்சதுக்கு நினைச்ச ரேட்டு கிடைக்கலனாலும் வந்த விலைக்கு வித்துட்டு போயிடுறான். இத வாங்குற புரோக்கர் 10 மடங்கு அதிகமா விற்கிறான். அதாவது விளைய வைக்கிறவன் நஷ்டப்படுறான், சாப்பிடுறவங்க அப்படின்னா நாமளும் தான் நஷ்டப்படுறோம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுதா? ஏன்னா நமக்கும் விவசாயிக்கும் நடுவுல எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கமே அதனாலதான். நீங்க கேக்குற இந்த கேள்வி கவர்மெண்டையா? இல்ல, நம்ம எல்லாருக்கும். கவர்மெண்ட்னா யாரு? நாம தானே. விவசாயிய காப்பாத்துற கடமை அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஏன் எனக்கும் இருக்கு. அதனால அந்த விவசாயிய காப்பாத்துறதுக்கு நான் சம்பாதிச்ச பணத்துல இருந்து 90% விவசாயிகள் நலச்சங்கத்துக்கு கொடுக்கல.